தேசத்தில் கடந்த சில வருடங்களாகவே சினிமா தியேட்டர்கள் மூடு விழாவை சந்தித்து வருகின்றன. கார்ப்பரேட் கம்பெனிகளின் வருகையாலும் நஷ்டத்தாலும் பல தியேட்டர்கள் கல்யாண மண்டபங்களாகவும் மால்களாகவும் மாறி வருகின்றன. இந்நிலையில் 78 ஆண்டுகள் பழமையான தியேட்டர் ஒன்று அல்டிமேட் ஸ்டார் தல அஜித்குமார் படத்திற்காக புது பொலிவுடன் தயாராகி வருகிறது. கேசினோ என்பதுதான் இந்த தியேட்டரின் பெயர். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் பிளாக்ஸ் சாலையில் அமைந்துள்ள இந்த தியேட்டர் 1941 திறக்கப்பட்டது. அப்போது டேர்ன்ட் அவுட் நைஸ் அகைன் என்ற ஆங்கில திரைப்படம் முதன் முதலாக இங்கு திரையிடப்பட்டது. அதன் பிறகு தொடர்ச்சியாக ஆங்கில திரைப்படங்கள் மட்டுமே இங்கு திரையிடப்பட்டு வந்தது. இதனால் ஆங்கில படங்களின் தியேட்டர் கேசினோ என்று மக்கள் மத்தியில் பெயர் பெற்றது. அதன் பிறகு 1950 இருந்தும் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழ் படங்கள் இங்கு திரையிடப்பட்டு வந்தன. அதன் பிறகு பழமை வாய்ந்த இந்த கேசினோ தியேட்டர் சில மாதங்களாக புதுப்பிக்கப்பட்டு வந்தது. தியேட்டரில் உள்ள இருக்கைகள், ஸ்கிரீன், சவுண்ட் சிஸ்டம், தரை மற்றும் சீலிங், பிரேக் அவுட் ஏரியா, பார்க்கிங் ஏரியா என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு தற்போது முடியும் தருவாயில் உள்ளது. இன்னும் சில தினங்களில் தயாராக உள்ள இந்த கேசினோ தியேட்டரில் தல அஜித் நடித்த நேர்கொண்ட பார்வை திரைப்படம் 8 திரையிடப்பட உள்ளது. இதனால் அஜித் படத்திற்காக கேசினோ தியேட்டரும் பொதுமக்களும் அஜித் ரசிகர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள்.